அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால்தான் கௌரவம். எப்போது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால்தான் கௌரவம். திருஷ்டாந்தம் சொல்றா ஒரு கவி, தலைமையில் தலைமையில் இருக்கிற இடத்துல இருந்தா ரொம்ப தூரம், தலையில இருந்தா அதுக்கு எவ்வளவு உபச்சாரம், என்ன தேய்க்கிறோம் அதுக்கு மேல, என்ன தலைவரோ வாடுறோம், தலைமையில் அவ்வளவு பயன்றோம், எல்லாம் பண்றோம், அதுக்கு விசேஷமா கைகங்கள்லாம் தடவரும், கொஞ்சம் எழுத்து போச்சுன்னா கருப்பாக்கிறோம், அவ்வளவு சிரமப்படுறோம், அதுக்கு எல்லாம் மையெல்லாம் பூசிந்து டையெல்லாம் பூசிந்து எவ்வளவு உபச்சாரங்கள் அதற்கு எல்லாம் பண்றோம். கீழே விழுந்த மயிரை தொட்டாலே ஸ்நானம் பண்ணணும், மயிரை தொட்டா கீழே விழுந்த மயிரை தொட்டாலே ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கீழே விழுந்துடுத்தோம் போயிடுத்து நகம், அதே போல நகம் கீழே விழுந்துடுத்துனாக்கா இது தோஷம், அதுக்கு தோஷம் அதை தொடக்கூடாது. நகன் கையில் இருக்கிறவரே அது ரொம்ப அழகத்தா இருக்கு, கீழே விழுந்துட்டா யாருமே லட்சியம் பண்றதில்லை. பல் வாயில இருக்கு கௌரவம், கீழே விழுந்துட்டோம் உடனே அதை கொண்டு போய் பதச்சுடுறான், ஆகாசம் காட்டாவும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் யார் சொல்லி வச்சிருக்காங்களோ தெரியல, ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு பயப்படுத்துறது. அப்புறம் மறுபடியும் முளைக்காத திரும்புறான், அதை கொண்டு போய் திரும்ப பார்க்காம கொண்டு போய் அப்படி கீழே புதைச்சி அதை படுத்துற பாடல் சொல்லி அந்த காலத்துல இதெல்லாம் அதெல்லாம் புதைச்சுடுறோம். உடனே சரீரமே இருக்கு, சரீரத்துக்கு ஜீவாத்மா உள்ளே இருந்தா கௌரவம், ஜீவாத்மா போயிட்டா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா கௌரவம், எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தா அதை பிரேதம் தான். பிரேதம்னு சொன்னார் எப்படியா, அது சரீரம்னு கூட சொல்ற பிரேத சரீரம்னு சொல்றாங்க. ஆகையினாலே அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் கௌரவம் லோகம். அடிக்கா ஒரு தரிசனம், ஒரு நாள் கருடன், கருடன் இந்த லோகத்துக்கு வந்தார், வந்த கருடன் இது கதாசம் செஞ்சிருக்க வேடிக்கையா இதெல்லாம் புரியா கதை, கருடன் லோகத்துக்கு வந்தா அவனுக்கு தாகம் ஏற்பட்டதாம், ஒரு குளத்திற்கு போறான், குளத்திலே போய் இந்த தாகத்துக்காக தீர்த்தத்தை பருகினான், பருகி கரையேறியிருக்கான் கருடன். கரையேறி கொண்டு வரக்கூடிய காலத்திலே பரமசிவனார் வந்தார், அவர் இந்த குளத்துல இறங்குறார், இறங்கக்கூடிய காலத்துல அவருடைய கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு இருக்கே, அந்த பாம்பு கருடனை பார்த்து கேட்டுதான், கருடா சுகமா சௌக்கியமானு கேட்டுதான். கருடனுக்கு ரொம்ப கோபம் கொடுத்து, இந்த பாம்பு இது நான் ஒரு அடி அடிச்சா இது தாங்காது, அப்படிப்பட்ட பாம்பு என்னை பார்த்து சௌக்கியமானு கேட்கிறது, இவனுக்கு ரொம்ப வருத்தம். ஏன் அவரிடத்துல இருக்கிறபடினாலே அந்த ஆசிரியத்தினாலே இந்த கௌரவத்தினாலே கேட்கிறது, நம்ம பார்த்து கருடா சுகமானு கேட்கிறது. உடனே கருடன் சொன்னானா, அவரவர்கள் இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம் அப்படின்னா, அவதான் இருக்கு நீ அங்க இருக்க அதனால சுகமா இருக்க, அதை குத்து கீழே இறங்கி வந்து என்ன சௌக்கியமானு கேட்டுப்பாரு, அடுத்த கிணத்துல நீ சுகமா இருக்க மாட்டாங்க என்று இவருடைய அபிப்பிராயம். அவரவர்கள் இருக்கிற இடத்தில் இருந்தால்தான் சுகம். நமக்கு இருப்பிடம் இது, இருப்பிடம் வைகுந்தம், இருப்பிடம் வைகுந்தம், இருப்பிடம் வைகுந்தமே ஒழிய நம்முடைய ஸ்வஸ்தானம் எதுன்னு கேட்டாக்க அதுதான் ஸ்வஸ்தானம். அங்கு போனால்தான் ஸ்வஸ்தமாக இருக்க முடியும். மற்ற இடத்திலே எல்லாம் தாழ்ச்சி, அழிவா தெரிவிக்கிறார், தாழ்ச்சி மற்றெங்கும், மற்ற எல்லா இடத்திலையும் தாழ்ச்சி தான், வருத்தம் தான். எந்த லோகத்துக்கு போனாலும் நமக்கு வருத்தம் தான், எத்தனை வருத்தம் ஏற்படுகிறது. இந்த லோகத்திலே பிறந்தவர்கள் வருத்தம் இல்லாதவர்கள், துக்கம் இல்லாதவர்கள், கட்டப்படாதவர்கள், யாராவது ஒருத்தர் உண்டாலும் விசாரிச்சு பாருங்க. அந்த காலத்துல திருவள்ளுவரை பத்தி சரித்திரம், திருவள்ளுவரத்துல ஒரு அம்மையார் இருந்த, அம்மையார் வந்து அவரிடத்துல கேட்டார், எனக்கு என்னுடைய பிள்ளை செத்து போட்டான், என் பெரிய யோகின்னு சொல்றார், மந்திரம் அறிந்தவர் சொல்றார், எப்படியாவது என்னுடைய குழந்தையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றார். அவர் பார்த்த இந்த பெண் பிள்ளைக்கு இந்த உலக நிலையை நன்றாக தெரிவிக்க வேண்டும் நினைத்தார். இந்த காலத்துல ஒரு பிடி சாம்பர் வாங்கிடுவான், பஸ்மம் வாங்கிடுவான், யார் இடத்துல வாங்கிட்டு வரணும்னு ஒரு கிரகத்துக்கு போ, ஒரு கிரமா போ, ஒரு கிரகத்தை போய் கேளு, அவளிடத்துல இந்த விபூதியை கேளு, விபூதி கொடுப்பார்கள் வெற்றி கொண்டு கேளு, வாங்க உங்க வீட்டுல யாருமே சாகலையா அப்படின்னு கேளு, எங்க வீட்டுல யாருமே சாகலையின்னு யாராவது சொன்னாக்கா அவ வீட்டுல இருந்து விபூதியை வாங்கிடுவாங்க. இவள் பாரு ஒவ்வொரு வீட்டுக்கா பாரு வரா கேட்கிறார், விபூதியை வாங்கிட்டு உங்க அக்கா உத்தரம் சாலியே அப்படின்னு, போன மாசம் தான் எங்க அப்பா போயிட்டார் அப்படின்றான், ஐயோ அப்படின்னு போடுறான். ஒவ்வொரு வீட்டுக்கா போறான், எந்த வீட்டுல யார் சாகாமல் இருக்கு, எல்லா வீட்லையும் விடுதோறும் வாசப்படுகிற மாதிரி ஒரு ஒரு வீட்லையும் ஏற்பட்டிருக்கிறது, துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இவள் திரும்பி வந்தா புரிந்து கொண்ட, ஏதோ சில பேருக்கு பிற்பாடு ஏற்படுகிறது, சில பேருக்கு முற்பட்டு ஏற்படுகிறது, காலக்கிரமத்திலே தான் வித்தியாசம் ஒழிய துக்கத்தை அனுபவிப்பாளர்கள் இந்த லோகத்திலே கிடையவே கிடையாது என்று புரிந்து கொண்டாள் என்று சரித்திரம். ஆகையினாலே இங்கிருக்கக்கூடிய காலத்திலேயும் வேறு எங்கு இருந்தாலும் கூட தாழ்ச்சி தான், வாழ்ச்சி எங்கே பகவானுடைய சரணாரந்தங்களை அடைந்தாலுடைய வாழ்ச்சி கிடையவே கிடையாது, வாழ்ச்சி அதுதான். ஆகையினாலே எம்பெருமானார் பார்த்தார், எல்லாருக்கும் வாழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கவள், எல்லோரும் அந்த பரமந்த சாம்ராஜ்யத்தை பெறவள் என்று நினைத்தார். அதற்காக நம்மினர் 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார். அந்த காலத்துல சுவாமி எம்பெருமானாரே வீராணத்திலே ஏரியை பார்த்தாராம், பெரிய ஏரி, இந்த ஏரிக்கு 74 மதகுகள்,
முதைகளை பார்த்தவாறே சுவாமி எம்பெருமானார் அப்பொழுது புரிந்து கொண்டார், நம்முடைய சம்பிரதாயம் பரவ வேண்டுமே என அநேகம் பேரை இந்த வாய்க்கால்களைப் போலே நியமிக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே 74 சிஷ்யர்களை 74 சிம்மாசனாதிபதியாக நியமித்தார். அவர்கள் மூலமாக பெருகிட்டு அந்த தீர்த்தம் எம்பெருமானுடைய கிருபையாக தீர்த்தம் பெருகிட்டு எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த கதிர்களைப் போலே நெற்கதிர்களைப் போலே ராடிசஸ்யே ரவகதி நிதரா தேசிகே.